ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஷோரூம் வந்திருக்கோம், ஷோரூமாக சர்வீஸ் சென்டர். ஸோ கைஸ் வீடியோக்கு வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு வந்து கண்டென்ட் குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேவா? பட் உங்களுக்கு பேக்ரவுண்ட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? ஐ வில் எக்ஸ்பிளைன் ஃப்ரம் ஏ டு ஜெட் எப்படி இந்த ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு, ஓகே? யார் லெட் ஸ்டார்ட் தி வீடியோ. யார் கைஸ், ஸோ மேட்டர் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா டிசோ ப்ராடக்ட்ஸ். ஸோ டிசோ வந்து இப்போது ரீசெண்டாக 2021 வந்த கம்பெனி. ஸோ ரியல்மி டெக் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது, அதாவது வந்து ஐஓடி ப்ராடக்ட்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஓகேவா? இந்த இன்டர்நெட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து, ஐ மீன் இன்டர்நெட்டை ஒர்க் ஆகிற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து தனியாக ரியல்மி டெக் லைஃப்னு சொல்லிட்டு ஒரு தனி செக்ஷனாக பிரித்து ரியல்மி வித்துட்டு இருந்தாங்க, ஓகேவா? ரிலீஸ்ட் அ பிராண்ட் கால் டிசோ, ஓகேவா? இந்த டிசோன்ற கம்பெனி வந்து இட்ஸ் அ நாட் அ பிக் சக்ஸஸர், ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை, பட் மீடியா அவுட்லெட்ஸ்லாம் பேசுது, நியூஸ்லாம் பேசுது அவங்கள பற்றி, ஐ மீன் வந்து ஆர்டிகல்ஸ்லாம் பேசுது, ஓகேவா? ஸோ தே ஆர் குட், தே ஆர் டூயிங் குட். பட் என்ன இங்கே வந்து ஒரு நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சர்வீஸ் சென்டர்லாம் டிஃப்ரெண்ட். ஸோ ரியல்மிக்கு சர்வீஸ் சென்டர் வேறு, அவங்களுக்கு சர்வீஸ் சென்டர் வேறு, இது ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் இல்லை, ரியல்மி ப்ராடக்ட்ஸ்லாம் போய் பாருங்கள், ஓகேவா? டிசோ ப்ராடக்ட்ஸ்லாம் பாருங்கள் போயிட்டு. ஸோ லிட்ரலி தே ஆர் சேம், okay, they are same literally, but they are saying that no, we are selling new products, okay? Unnalla adhe headphone, adhe trimmer, adhe air dryer, something blah blah blah, adu appadiye thooki rebrand panni vechirranga design solla, okay? Thappu illa, because they are selling for 2000, here Dizzo is selling for 1500, okay? So Dizzo la vandu unique ana product paathina Dizzo Budgie nu solla. ஸோ நம்ம வச்சுருப்போம் அதை, ஆக்சுவலி இதை பற்றி தான் இப்போ பேச போடுறாங்க, ஓகேவா? டிசோ பஜ்ஜி வந்து எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் இஷ்யூ ஆகிடுச்சு. என்னென்னா வந்து இந்த இஷ்யூக்கு மட்டும் நான் ஒன்று இஷ்யூ சொல்கிறேன், ஓகேவா? ஸோ ரியல்மியோட திங்ஸ் ஃபுல்லாமே வந்து இஷ்யூ ஆகும். ஒன்று வந்து ஒன் செட் கேட்காமல் இருந்தோம், இல்லை டபுள் செட் கேட்காமல் இருந்தோம், அந்த மாதிரி, ஓகேவா? நான் என்ன பண்ணேன், அரவுண்ட் ஒரு 2 weeks முன்னாடி ஹெட் ஃபோன் நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், டக்குன்னு ஒரு நாளாச்சு என் ஃபோனில் ஃபுல் வால்யூம் வைக்கிறேன், இட்ஸ் அரவுண்ட் 40% இதில் வந்து ஸ்டாப் ஆகிடுது வால்யூம், ஓகேவா? ஏன்னா ஃபோன் பேசினா ஃபுல்லாக கேட்குது, இல்லை ஐபேட்ல இல்லை வேறு எதுனா மொபைலில் கனெக்ட் பண்ணால் கூட வந்து ஆடியோஸ் ஆடபிள் சவுண்டாக கேட்குது, பட் என் ஃபோனில் செட் ஆகலை. டேரெக்டாக வந்து டிசோ கால் பண்ணேன், மார்னிங் நைட் அழைச்சி மார்னிங் கால் பண்ணேன், இந்த மாதிரி எங்கள் சர்வீஸ் சென்டரில் வந்து கொடுத்துருந்தாங்க, கொடுங்க சார், அவங்க வந்து உங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி தருவாங்க அப்படின்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குன்னா நான் சொல்கிறேன் கைஸ், எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு சூளைமேட்டில் ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்குது, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருந்தாலும் போடுவோம், ஓகேவா? அதே மாதிரி வந்து ஈகா தியேட்டர் இருக்குல்ல, ஸோ ஈகா தியேட்டருக்கு பக்கத்தில் வந்து ஒரு சந்து போக போகிறாங்க, அதுக்குள்ள நேராக போன ஈகா தியேட்டருக்கு பக்கத்து பில்டிங்கில் வந்து F1 சொல்யூஷன்னு சொல்லிட்டு, F1 சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனீங்கன்னா நீங்களுக்கு வந்து உங்கள் டிசோ ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க வித்தின் அ இயர், ஓகே? பர்ச்சேஸ் பண்ணால் 1 இயரில் நீங்கள் போனால் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பேருக்கு சில்லி டவுட்ஸ்லாம் வந்த மாதிரி பட்ஸில் வந்து சிங்கிள் இது காணும் போச்சுன்னா வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா வாய்ப்பு இல்லை, தட்ஸ் நாட் பாசிபிள், ஓகே? அண்டு யா டிசோ அந்த F1 சொல்யூஷன் வந்து நாட் ஓன்லி டிசோ, ஸோ ஏசர் லேப்டாப்ஸ் பண்ணுறாங்க, ஆப்பிளோட எல்லா லேப்டாப்ஸு, ஸோ ஆப்பிள் மேக்புக்ஸு, ஐபேடு, வாட்ச் எல்லாமே அங்கே சர்வீஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ நம்ம மேட்ருக்கு வரலாம். ஸோ இது அரௌண்ட் வந்து ஒரு 3 to 5 பிஸ்னஸ் டேஸில் உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்டு சென்னையில் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் டிசோட கஸ்டமர் கேர் கால் பண்ணி கேளுங்க, ஐ வில் பின் தேர் நம்பர் இன் கமெண்ட்ஸ், ஓகே? கமெண்ட்ஸில் நான் பின் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லாம் போடுறேன், ஓகேவா? பிகாஸ் இந்த ரியல்மி மேட்ரிக், நான் ரியல்மி பேண்டோட ஸ்டாப் பற்றி போட்டிருந்தேன், அதுக்கே எனக்கு லிட்ரலி வந்து ஒரு நியர்லி ஒரு 100 மெசேஜ் கிட்ட வந்துச்சு, வீடியோ வியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3K 4K கிட்ட போகுது, எனக்கு அது வந்து ஒரு 100 மெசேஜ் வந்தது இன்ஸ்டாகிராமில், எப்படி வாங்க எப்படி வாங்க சொல்லி. ஸோ நான் உங்களுக்கு வந்து நானும் என் பர்சனல் திங்ஸ் அப்போ பர்சனல் ஒர்க்கை பார்க்கணும்ல, நான் உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டு இருந்தா. ஸோ ரியல்மியும் அப்படி தான், ரியல்மியும் வந்து கால் டு த சர்வீஸ் சென்டர், கால் டு த கஸ்டமர் கேர், ஆர் கூகுள் போயிட்டு இங்கே ரியல்மி சர்வீஸ் சென்டர் போட்டில் உங்களுக்கு வந்துடும், உங்கள் லொக்கேஷன் உங்கள் ஏரியாவை நீங்கள் செலக்ட் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் பை இட், ஓகே? அண்டு யா கைஸ், வீட்டு சின்னதாக போகணும்னு சொல்லிட்டு நினச்சா இருக்கணும், வீடியோ இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஓகேவா? ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் லெட்ஸ் டாக் அபவுட் திஸ் டிசோ பட்ஜி. ஸோ பட்ஜி வந்து ஒரு யூனிக் டிசைனாக கொடுத்துருக்காங்க, மேபி யாருக்கு தெரியும் சைனாவில் வந்து ரியல்மி இதே மாதிரி எதுனா விட்டுருக்கலாம். அண்ட் பட்ஜி ப்ரோ, பட்ஜி ப்ரோ வந்து ஏஎன்சி சப்போர்ட்டோட வருது, எனக்கு தெரிஞ்சு வந்து இருக்கிறதுலே கம்மி ப்ரைஸில் வந்து ஒரு ஏஎன்சி பட்டு அதான் கொஞ்சம் லுக்கிங்கானு பார்த்தீங்கன்னா வந்து டிசோ பட்ஜி தான், ஓகேவா? ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்கு, இட்ஸ் ரியலி இட்ஸ் லிட்ரலி ஆசம்,
எனக்கு அது பிடிச்சிருக்கு, இயர்ல நல்ல ஒரு ஃபிட்டிங் தருது. ஓகேவா, மற்றபடி வந்து இதில் இஷ்யூவான்னு கேட்டிங்கன்னா வந்து என் பழைய பட்ஸில் இஷ்யூ இருந்துச்சு, அதாவது இதே பட்ஸில் பழைய பட்ஸில் இஷ்யூ. சம்டைம்ஸ் வந்து இந்த ரைட் இயர் வந்து கேட்காம போயிடும், அப்புறம் என்ன பண்ணோம், ப்ளூடூத் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் எனக்கு திரும்பி வந்து அந்த இஷ்யூ வந்து சரியாயிடும். ஓகேவா, யா கைஸ், வீடியோ நான் முடிச்சுக்க தான் வேணும், பிகாஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் எப்படி வந்து சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்காக வீடியோ வந்திருப்பீங்க கரெக்டாக. அண்டு யா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை, நம்ம ஒரு 1.07K வந்துட்டோம், இன்னும் வந்து கொஞ்சம் தான் இருக்குது 10K, ஜஸ்ட் ஒரு 9K தான் இருக்குது 10K. ஸோ 9K கிடையாது, 8,030 பீப்புள் தான் இன்னும் இருக்காங்க நம்ம சேனல் ஜாயின் பண்ண 10K. ஓகேவா, யா லெட்ஸ் ரீச் 10K வித்தின் 2023. ஓகே, 2023 ரீச் பண்ண நம்மளுக்கு அவ்வளோ பேர் பேராசலாம் கிடையாது. லெட்ஸ் கோ ஸ்லோலி, லெட்ஸ் கோ கிராஜுவலி, பொறுமையாக போகலாம். ஓகேவா, அண்ட் யா இப்போ நான் வந்து இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸில் தரேன். ஸோ யா அந்த பேக்கில் பேக்ரவுண்டு, இந்த பெட்டு, ஸோ அடுத்து இந்த வாலு, அந்த இது ப்ராப்பரான இது, ஏன் அப்படி பண்ணுறேன்னா வந்து எனக்கு லிட்ரலி வந்து ஒரே பேக்ரவுண்டில் வச்சு எனக்கு ரொம்ப போர் ஆச்சு. ஓகேவா, ஸோ வீட்டில் வேறு வால் கிடையாது, எல்லா வாலும் ஃபுல் ஆகிடுச்சு. இந்த வால் பார்த்தீங்கன்னா பீரோவில் ஃபுல் ஆகிடுச்சு, இந்த வால் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டு படிக்கிற திங்ஸ்லாம் அங்கே இருக்குது, ஸோ ஐ கான்ட் ரிமூவ் இட். ஓகே, இந்த வால் பார்த்தீங்கன்னா பெட்டு, இந்த வால் தான் சூட் பண்ணிட்டு இருக்க ரொம்ப நல்லா, உங்களுக்கே தெரியும் அது சேனல் ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. இப்போ வந்து ஐ நீட் டு சேஞ்ச் இட், ஐ நோ இட், நான் வால் கூட வேறு எதுனா பெயிண்ட் அடிக்கான்னு வீட்டில் கேட்டேன், இல்லை முடியாதுனாங்க. நான் அவசரப்பட்டு இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்து மேலே அப்படி ஆகிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக் வால் ஸ்டிக்கர் வாங்கி வால் ஸ்டிக்கர் சரியாக ஒட்டாமல் அது வந்து லூஸ் மாதிரி ஒட்டி ஒட்டி, ஓகே இட்ஸ் நாட் ஏ இஷ்யூ ரைட். ஸோ கண்டென்ட் தான் முக்கியம் என்னை பொறுத்திருக்கோம், அதுதான் விஷுவல்ஸ் வந்து ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். ஓகே, ஸோ என்னோட வே ஆஃப் ஸ்பீக்கிங்கில் வந்து நான் கண்டென்ட் தரேன்னா மக்களுக்கு, தட்ஸ் மை திங். ஓகே, ஸோ நான் எப்படி ப்ராப்பராக கண்டென்ட் தரேன், ஓகே அதுதான் வந்து எங்கள் மேட்டர். அண்ட் தேங்க்யூ கைஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங், அண்ட் உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். அண்டல் பை ஃப்ரம் தாமஸ், பை பை.